வண்டியில நம்ம டிராவல் பண்ணி போகணுங்கிறது தகுந்த மாதிரி வண்டியை பர்ச்சேஸ் பண்ணணும். வண்டியில இப்போ புதுசாக நிறைய பேர் வண்டி ஓட்டுறாங்க. வண்டி சாதாரணமாகவே வந்து நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க, முதுகு வலின்னு ஒரு டாக்டர்கிட்ட போங்க. நீங்கள் வந்து நம்ம முதுகில் வந்து வளைஞ்சு உட்காராதீங்க, ஸ்ட்ரைட்டாக அப்படியே வச்சு சேரில் பின்னாடி போய் உங்கள் பட்டக்ஸ் படுற மாதிரி உட்காருங்க, ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா எந்திரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நிறையா இளைஞர்கள் வந்து வண்டி மாடல்னு நினச்சிட்டு பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. எப்படி வண்டியை வண்டியில் அவர் படுத்து கிடக்கிறார், இதுக்கு மேலே இன்னொரு அம்மா படுத்து கிடக்க முகமுடி போட்டு நிறைய நடக்குங்க, சிரிக்காதீங்க. முகமுடி போட்டு இன்னொரு அம்மா படுத்து கிடக்கு, அவர் வேகமாக போய் பிரேக் அடிச்சா என்ன ஆகும், அந்த அம்மா இவருக்கு மேல கூடி பறந்து அங்க போயிரும், இவரு ரெண்டாவது போயிருவார். உண்மை அதுதான். ஹெல்மெட் வச்சிருக்கிற நிறைய பேர் நாங்க வந்து ஹெல்மெட் போட்டு போறவங்களை பாக்குறோம், சின் ஸ்டாப் வந்து டைட்டா போட்டுக்க மாட்டாங்க. அந்த ஹெல்மெட் நீங்க போடுங்க, வண்டி அப்படி ஸ்டார்ட் பண்ணி கிளம்பிட வேண்டியதான், அப்படித்தானே? போடுங்க, ஸ்டாப் போடுங்க. சாலையில் ஹெல்மெட் அணியாமல் வாகனம் ஓட்டிய இளைஞர்களை அழைத்து ஒரு ஓரமாக அவர்களை நிற்க வைத்து காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தியுள்ள விதம் அனைவரையும் கவர்ந்துள்ளது. மாதாவரம் ரவுண்டானாவில் பணியில் இருந்த காவல்துறை அதிகாரி ஹெல்மெட் அணியாமல் வந்த இளைஞர்களுக்கு மத்தியில் பேசும்போது அங்கு கூடியிருந்த அனைவரும் அவரது பேச்சை ஆர்வத்துடன் கவனம் சிதறாமல் கேட்டனர். அந்த அளவிற்கு அவரது பேச்சு அவர்களை ஈர்த்தது. எப்பவும் போல் உள்ள அறிவுரையாக இல்லாமல் நகைச்சுவை கலந்த அவரது விழிப்புணர்வு பேச்சு அங்கிருந்த இளைஞர்களை சிரிக்க வைத்ததோடு சிந்திக்கவும் வைத்தது. ஒரு கட்டத்தில் பேசுவது காவல்துறை அதிகாரியா அல்லது பட்டிமன்ற பேச்சாளரா என யோசிக்க வைத்தது. அவர் கூறிய ஒவ்வொரு செய்தியும் அடுத்து அவர் என்ன கூறுவார் என அங்கிருந்தவர்களின் ஆர்வத்தை தூண்டும் விதமாக இருந்தது. அவரது பேச்சு முடிந்தவுடன் கூடியிருந்த இளைஞர்கள் அந்த காவல்துறை அதிகாரிக்கு கை கொடுத்து பாராட்டிவிட்டு சென்றது குறிப்பிடத்தக்கது. இந்த வழியாக சென்ற ஒருவர் அவரது பேச்சை கேட்டு தனது செல்போன் ஹெட்செட்டை அவருக்கு கொடுத்து அதை பதிவு செய்து முகநூலில் வெளியிட்டுள்ளார். யார் இறந்தது, யார் உயிரோடு இருக்கிறதுன்னு அரை மணி நேரம் யாருக்கும் தெரியல. ரெண்டு பேரோட பேரண்ட்ஸ் தகவல் தெரிஞ்சு வந்துட்டாங்க. ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் பாடியா போயிட்டு இன்னொன்னு வந்து அடிபட்டு போயிருக்காரு. ரெண்டு பேரும் தலையில காயம், அதனால தெரியல. ரெண்டு பேருமே வந்து பொறுப்பற்ற பெற்றோர்கள். 18 வயசு நிரம்பி முறைப்படி லைசன்ஸ் வாங்காம வண்டி ஓட்ட கொடுத்தவங்க அப்பா தான் முதல் குற்றவாளி. பெரிய வண்டி 350 சிசி, அவனோட 17 வயசு 50 கிலோ வெயிட் இருந்திருப்பான். அவனுக்கு அந்த வண்டியை ஹேண்டில் பண்ண முடியுமா? முடியாது. பொறுப்பா தகப்பர்கள் வந்து நடக்கலன்னா இந்த மாதிரி விபத்துகள் தான் நடக்கும். தயவு செய்து இங்க கேட்ட எல்லாரும், நான் வந்து வெரி பர்டிகுலரா சொன்னது, பில்லியன் ரைடர் ஏன் ஹெல்மெட் போடணுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் நல்லா கிளியரா சொன்னேன். பில்லியன் ரைடர் கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டே ஆகணும். அதிகப்படியா கீழே விழுறதுக்கு, கீழே விழுந்தா நேரடியா தலையில அடிபடுறதுக்கு வாய்ப்பு. ரைடர் வந்து ஒருத்தர் டூ வீலர் ஓட்டுறாரு, எப்படி உட்காருவாரு? எப்படி உட்காருவாரு? இந்த ரெண்டு கை எங்க இருக்கு? கிரிப்ல இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கு. கால் எங்க இருக்கும்? புட்ரஸ்ல இருக்கும். தொடர் ரெண்டும் டேங்க லாக் பண்ணிருக்கும். ஒருவேளை அந்த வண்டி விபத்தானா கூட பெரும்பாலும் அவர் எந்த பக்கம் விழுவாரு? வண்டி ஆட்டோமேட்டிக்கா அவர் என்ன பண்ணுவாரு, லெப்ட் சைடு தான் காலை ஊனி பழகி இருப்பாரு. விபத்து நடந்தா கால் கீழே ஊனிடுவாரு. கீழே சரிய போறன்னு தெரிஞ்சா கை ஆட்டோமேட்டிக்கா கீழே போயிடும், தலையில அடிபடாது. ஆனா பில்லியன் ரைடரா இருக்கிறவங்க கண்டிப்பாக ரெண்டு பக்கம் கால் போட்டு உட்கார்ந்துருந்தாலும் சரி, இல்ல ஒரு பக்கம் கால் போட்டு உட்கார்ந்துருந்தாலும் சரி, பெரும்பாலான பில்லியன் ரைடர்கள் வந்து ரைட்ல விழுந்தாலும் சரி, பின்னாடி விழுந்தாலும் ஃபர்ஸ்ட் போய் தரையில அடிக்கிறது வந்து தலை தாங்க. அதில் தயவு செய்து பில்லியன் ரைடர் யாருமே எதிரிகளை கூட்டு போல உங்களோட குடும்ப அங்கத்தினர்களை, உங்களோட லாப் சின்ன வயசுல இருந்தே பழகின நண்பர்களை, வேலை பார்க்கக்கூடிய நண்பர்களை கூட்டு போறீங்க. ஹெல்மெட் ரெண்டாவது ஹெல்மெட் இல்லாதவங்க வீட்டில் போய் கண்டிப்பாக ஹெல்மெட் வாங்குங்க. இன்னொன்று நிறைய விபத்து, தரம் இல்லாத ஹெல்மெட்டு. எங்க பார்த்தாலும் போலீஸ் நிறுத்தி ஹெல்மெட் போட சொல்லுதுன்னு தரம் இல்லாத ஹெல்மெட்டை ரோட்டில் வச்சு விற்கிற வயிற்று பழப்புக்கு 200-300 தர ஹெல்மெட்டை வாங்குறது. அந்த ஹெல்மெட் போட்டால் அடிபட்டா கண்டிப்பாக வந்து உடையத்தான் செய்யும். அளவு சரியில்லாத ஹெல்மெட்டு, ஒரு 40 வயசு உள்ள ஒரு 10 பேரை நிப்பாட்டி அவங்களுக்கு ஒரே அளவு உள்ள சட்டையை கொடுத்தா போட முடியுமா? என்னாகும்? ஆளுக்கால் சட்டை அளவு மாறுபடும். ஹைட்டா இருப்பாங்க, குண்டா இருப்பாங்க, சைஸுக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். அதே மாதிரி தான் தலைக்கு ஹெல்மெட்டு. ஒரு வீட்டில் ரெண்டு வண்டி இருக்கும், இல்லை ஒரு வண்டி இருக்கும், ஒரே ஹெல்மெட்டை வச்சுட்டு மூணு பேர் ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. எங்கள் அப்பா ஹெல்மெட் எடுத்து போட்டுக்கிடுவேன்னு, அது எப்படி பொருத்தமாக இருக்கும்? தலைக்கு தலை வித்தியாசம் இருக்கும். ஹெல்மெட் அப்படி மாற்றி போடுறதுனால லூஸாக தொடதொடான்னு இருக்கும் ஹெல்மெட்டு. கண்டிப்பாக கீழே சரிஞ்சு விழுந்தா என்னாகும்? ஹெல்மெட்டுக்கு தன்னால் கீழே விழுந்துடும். அதனால் தரமான ஹெல்மெட்டு, அளவு சரியான ஹெல்மெட்டு. எப்படி ரெடிமேட் செட் வந்து நீங்கள் கடையில் போய் போட்டு பார்த்து வாங்குறீங்களோ அதே மாதிரி ஹெல்மெட்டும் கடையில் போய் போட்டு பார்த்து வாங்க. நிறைய பேர் வந்து டூ வீலரில் வந்து அந்த சின் ஸ்டாப்னு சொல்லக்கூடியதை வந்து சரியாக போடுறதில்ல. சின் ஸ்டாப்போட முக்கியத்துவம் தெரியறதில்ல. சின் ஸ்டாப் வந்து நல்லா எப்படி இடுப்பில் டைட்டாக இருக்கிற பெல்ட் போடுறோமோ அதே மாதிரி நீங்கள் டைட்டாக போடணும். ஹெல்மெட் வச்சுருக்கிற நிறைய பேர் நாங்கள் வந்து ஹெல்மெட் போட்டு போகிறவங்கள பார்க்குறோம், சின் ஸ்டாப் வந்து டைட்டாக போட்டுக்க மாட்டாங்க. அந்த ஹெல்மெட்டு நீங்கள் போடுங்க.
வண்டி அப்படி ஸ்டார்ட் பண்ணி கிளம்பிட வேண்டியதா? அப்படிதானே போடுங்க, ஸ்டாப் போடுங்க. அந்த ஸ்டாப்னு சொல்லக்கூடியது வந்து எப்படி ஹேண்ட்பேக்ல பிள்ளைங்களுக்கு வந்து அந்த லூஸ் பண்ணி நல்லா டைட்டா பிடிச்சிக்கிற அளவுக்கு வச்சிருப்போமோ அதே மாதிரி இந்த சின்ன வந்து டைட் பண்ற மாதிரி ஒவ்வொரு நேரம் ஹெல்மெட்டை கலத்தி போடும் போதும் அந்த ஸ்டாப் வந்து கரெக்டா டைட்டா இருக்கான்னு பாக்கணும். இல்லாத பட்சத்துல ஆக்சிடென்டா கீழே விழுந்தா ஹெல்மெட் தனியா போய் விழுந்துடும், தலையில காயம் பட்டுரும். தலையில ஏற்படக்கூடிய காயத்தினாலதான் அதிகமான மரண விபத்துகள் நடக்கிறதாக போலீஸ் சுகாதாரத்துறை எல்லாரோட கள ஆய்வுல தெரிய வந்திருக்கு. அதில் தயவு செய்து எல்லாரும் வந்து ஹெல்மெட் போடுங்க, ஹெல்மெட் போடுங்க, ஹெல்மெட் போடுங்க. உங்களோட பில்லியன் ரைடருக்கு ஹெல்மெட் இதுவரை வாங்காமல் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரு சென்ஸ் உங்களுக்கு இருந்திருக்காது கண்டிப்பாக. நாங்கள் இப்போ எடுத்து சொன்னோம் நிறையா ஃபீல்டில் பார்த்ததுனால கண்டிப்பாக போனோன்னு ஒரு ஹெல்மெட் வாங்கிடுங்க. தயவு செய்து யாரையும் ஹெல்மெட் போடாத ஒரு நபரை நீங்கள் தெரியாத நபரை ரோட்டில் கையை காமிச்சோன்னு ஏற்றிட்டு வந்து போலீஸ்கிட்ட சொல்லாதீங்க. போலீஸ் நிப்பாட்டினா யார் மேலே கேஸ் போடுவாங்க? வண்டி ஓட்டிகிட்டு வர்றவர் மேலே. நீங்கள் ஒரு தெரியாத ஒரு நபரை வழிபோக்குற கூட்டு வந்து அவர் நிற்பாரா? அவர் இறங்கி போயிட்டே இருப்பார், ஃபைன் நீங்க தான் போடணும். இன்னொன்னு, போலீஸ் நேரடியாக நின்று மட்டும் கேஸ் போடுறது இல்ல, சிசிடிவி கேமரா இருக்குல்ல அந்த கேமரா வழியாகவும் நாங்க பார்த்து கேமரா கேஸ் போடுறோம். போலீஸ் வெள்ளச்சட்டப்பட்ட போலீஸ் நிற்காங்கல்ல, அவங்க வண்டி வயலேட் பண்ற வண்டியை நோட் பண்ணுவாங்க, உங்க வீட்டுக்கு நேரடியாக வந்து சம்மன் அனுப்பப்படும். எல்லா வகையிலையும் போலீஸ் வந்து எப்படியாவது உங்க எல்லாத்தையும் 100% ஹெல்மெட் போட வைக்கணுங்கிறதுக்கு எல்லா முயற்சிகளையும் நாங்க எடுக்கோம். நீங்க எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்தா மட்டும்தான் இது நடக்கும். நீங்க ஆக்சிடென்ட் ஆகக்கூடாது, உங்க குடும்பத்துக்கு குடும்ப தலைமகன் வேணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாரும் கண்டிப்பா ஹெல்மெட் போடுங்க. ஹெல்மெட் போட்டு என்னால் வண்டி ஓட்ட முடியாதுன்னு சொல்றவங்க மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் சேஞ்ச் பண்ணி ஹெல்மெட்டை பண்ணிடுங்க. சைக்கிளில் போங்க, ஆட்டோவில் போங்க, காரில் போங்க, காரில் போனாலும் சீட் பெல்ட் போடுங்க. புரிஞ்சிட்டீங்களா? வேற ஏதாவது இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? நிறைய பேர் ஹெல்மெட் போடாமல் போன போட்டா தலைமுடி உதிர்ந்துடும் அப்படி யாராவது நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை. நம்ம பெரிய நடிகர்கள் செந்தில் கவுண்டமணி எப்போ ஹெல்மெட் போட்டு எந்த டூ வீலரை மணிக்கணக்காக ஓட்டினாங்க? தலையில் முடி ஒன்றும் இல்லை அவங்களுக்கு. அது வந்து இயற்கை, நம்மளோட பாராம்பரியம், நம்மளோட சத்து பற்றாக்குறையினால ஏதாவது ஒரு காரணத்தில் முடி உதிருமே தவிர நம்ம ஒன்றும் 24 மணி நேரம் ஹெல்மெட்டை போட்டுட்டு சுத்த போகிறோமா? அதிகபட்சம் நம்ம ஆஃபீஸ் இருக்கிற தூரம் 1 மணி நேரம், அதுக்கு மேலே 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் ட்ராவல் 2 ஹவரில் இருந்தால் டூ வீலரில் போகாதீங்க. அது வந்து ஆபத்து, நம்மளோட உடம்புக்கும் எல்லா நிகழ்வுகளுக்கும் வந்து ஆபத்தில் தான் முடியும். புதுசாக வண்டி பர்ச்சேஸ் பண்ணுறவங்க நம்மளோட சாலை அமைப்புக்கு தகுந்த மாதிரியும் வண்டியில் நம்ம டிராவல் பண்ணி போகணுங்கிறது தகுந்த மாதிரி வண்டியை பர்ச்சேஸ் பண்ணணும். வண்டியில் இப்போ புதுசாக நிறைய பேர் வண்டி ஓட்டுறாங்க. வண்டி சாதாரணமாகவே வந்து நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க, முதுகு வலின்னு ஒரு டாக்டர்கிட்ட போங்க. நீங்கள் வந்து நம்ம முதுகில் வந்து வளைஞ்சு உட்காராதீங்க, ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே வச்சு சேரில் பின்னாடி போய் உங்கள் பட்டக்ஸ் படுற மாதிரி உட்காருங்க, 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா எந்திரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நிறையா இளைஞர்கள் வந்து வண்டி மாடல்னு நினச்சிட்டு பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. எப்படி வண்டியை? வண்டியில் அவர் படுத்து கிடக்கிறார், இதுக்கு மேலே இன்னொரு அம்மா படுத்து கிடக்க முகமுடி போட்டு. நிறைய நடக்குங்க, சிரிக்காதீங்க. முகமுடி போட்டு இன்னொரு அம்மா படுத்து கிடக்கு, அவர் வேகமாக போய் பிரேக் அடித்தா என்ன ஆகும்? அந்த அம்மா இவருக்கு மேலே கூடி பறந்து அங்கே போயிடும், இவர் ரெண்டாவது போயிடுவார். உண்மை அதுதான். சிரிப்பதற்கு சொல்லலை, வண்டி வந்து டிராவல் பண்ணுறதுக்கு வாங்கணும், வண்டி ரேஸுக்கு வாங்கக்கூடாது. பைக்கு டிஸ்க் பிரேக் வண்டியெலாம் ரொம்ப சாதாரணமாக நினைக்காம ஹேண்டில் பண்ணணும். டிஸ்க் பிரேக் வண்டி நிறையா பிடிச்சா என்ன ஆகுது? வண்டி டக்குன்னு லெஃப்டில் டேர்ன் ஆயிரும், அப்படியே கீழே விழுந்துருவாங்க. ஒரு குடும்பம், 2 கணவன் மனைவி, 3 வயசு 2 வயசு ஒரு குழந்தை மடியில் வச்சுருந்தா பரவாயில்ல, 7 வயசு ஒரு குழந்தை 5 வயசு ஒரு குழந்தைன்னு முன்னாடியும் பின்னாடி வச்சுட்டு போனீங்கன்னா அது ஆபத்து தான். ஒரு நேரம் நீங்கள் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் போங்களேன், சென்னையில் எவ்வளோ போடுவாங்க ஓபி ஃபீஸு? கீழே விழுந்துட்டீங்க எதிர்பாராமல், தலையில் அடிபட்டிருக்கோம், கையில் ஒரு ஒருத்தருக்கு அடிபட்டிருக்கோம், சின்ன சின்ன காயம்தான். ஆளாளுக்கு வந்து மக்கள்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆக்சிடெண்ட்டு இதில் நிறைய பேர் அது ஆக்சிடெண்ட் ஆனாலும் அதை வீடியோ பண்ணுறதுல குறியாக இருப்பாங்க. ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, 4 பேருக்கும் ஒரு டிஞ்சரை போட, ஒரு இன்ஜெக்ஷன் போட, காலையில் அவசரத்தில் அந்த பெண்கள் வழக்கம் சாப்பிடாமல் கிளம்பிடுவாங்க. அந்த அம்மா என்னம்மா உனக்கு எதாவது செய்தான்னு பக்கத்தில் கூட 2 பேர் விசாரித்தா சொல்லும், லேசாக அப்படி கல்ல தலை சுற்றுற மாதிரி இருக்குமோ? சின்ன பையன் இருந்தானே அவன் சொல்லுவான், எனக்கு கண்ணு தெரில, முன்னாடி ஏதோ பூச்சி பறக்குமா. உடனே அந்த ஹாஸ்பிட்டலு இல்லை பக்கத்தில் உள்ள ஆள் சொல்லுவான், உடனே அவன் டாக்டரோட பெரிய ஆள் மாதிரி, உடனே போய் ஒரு சிடி ஸ்கேன் எடுத்துட்டிங்கன்னா பிரச்சனை சால்வ் அப்படிமா. ஒரு சிடி ஸ்கேன் எடுக்கிறதுக்கு எவ்வளோ ரூபா? 5000 ரூபா. சாதாரணமாக இதுக்கு என்ன பண்ணியிருக்கலாம்? ஒரு 200 ரூபா கொடுத்து கால் டாக்ஸி புக் பண்ணி போயிருக்கலாமா? தயவு செய்து அந்த 2 பேருக்கு தான் டிசைன் பண்ண வண்டி இருசக்கர வாகனம், அதிகமான பேர் போய் வந்து ஆபத்தை விலை கொடுத்து வாங்காதீர்கள். எல்லாருக்கும் தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்க, கண்டிப்பாக ஹெல்மெட் போடுங்க. உங்கள் பில்லியன் ரைடருக்கு முதல்ல ஹெல்மெட் பர்ச்சேஸ் பண்ணுங்க. குவாலிட்டியான ஹெல்மெட்டு, ஐஎஸ்ஐ ஸ்டாண்டர்டான ஹெல்மெட்டு, அளவு சரியாக இருக்கிறத போட்டு பார்த்து வாங்கணும். ஒரு நபருக்குள்ள ஹெல்மெட் வந்து எல்லா நேரத்திலையும் எல்லாருக்கும் சரியாக இருக்காது. லொட லொடான்னு சட்டையை வந்து லூஸாக போட்டிருந்தா என்ன பண்ணுவோம் அந்த காலத்தில்?
தாத்தா சட்டை போட்டிருக்கா லூசா இருக்கு அப்படிமாங்க. ஹெல்மெட் அப்படி போட்டிருந்தா அதுவும் அப்படித்தானே இருக்கும். அதனால ஹெல்மெட்டு தரமான ஹெல்மெட்டு அளவான ஹெல்மெட் போடுங்க. யாரும் ஹெல்மெட்டு வந்து இது வந்து தொடர்ந்து நாங்கள் வந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறோம். நீங்களா வந்து அதை பண்ணலைன்னா ஒவ்வொரு நேரமும்